வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கு கடலில் இன்னைக்கு ஆறாவது நாள் நம்ம நைட்டு எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பாறை மீன் பிடிச்சோம். அப்புறம் வஞ்சர மீன், ஊழி எல்லாமே நல்லா மாட்டிச்சு பரவாயில்லாமல். இப்போ மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து கட்டையை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். நம்மளுக்கு நைட்டு தூக்கமே வந்து இருக்காது. விடிய விடிய தொழில் பார்ப்போம். எங்களுக்கு தூக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதிய நேரத்தில் தான் வந்து தூக்கம் இருக்கும். நம்ம காலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூண்டி போட்டு பொடி தூண்டி போட்டு எற போட்டு மீன் பிடிப்போம். மதியமும் தூக்கம் வரல அப்படின்னா நாங்கள் தூண்டியை போட்டு மீன் பிடிப்போம். ஒரு சில நேரங்களில் நல்லா தூங்கிடுவோம். இப்போ கட்டையை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. மொதல் மீன் என்ன மீன் பாருங்கள். ஆனால் மொதல் மீன் வந்து தட்டி போயிருச்சு. ஒரு சில நேரங்களில் மீன் கடிக்கிற இதிலேயே வந்து கட்டை உடஞ்சிரும், அந்தளவு ஃபோர்ஸாகவும் கடிக்கும். நம்ம நரம்பு வாங்கும்போது போட்டுக்குள்ளே வந்து மீன் போகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிறணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் போட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா வந்து தட்டிடும். அப்படி தான் இப்போ தட்டிருச்சு. அடுத்து கட்டையில் மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வஞ்சர மீன். நல்ல சைஸான வஞ்சர மீன் தான், அதே கட்டை எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ஒரு 7 கிலோ கிட்ட வந்து இருக்கும். அடுத்து ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊழி மீன் மாட்டியிருக்கு. மஞ்சவால் ஊழி. இந்த மீனுமே வந்து நல்லா விலை போகும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 ரூபாய்க்கிட்ட வந்து நெருக்கி போய்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்து ஒரு 3.5 கிலோ கிட்ட வந்து இருக்கும். கடலில் அந்த சைடு வந்து மழை பெய்யுது. மீனை மேலே ஏற்றும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மீன் வந்து சுண்டும். அப்போ கட்டையில் உள்ள தூண்டி நம்ம உடம்புல வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறிட்டு அப்படின்னா மறுபடியும் சுண்டுச்சு அப்படின்னா வந்து தூண்டியோட சதையை நம்ம சதையை கிழிச்சிடும். கவனமாக தான் இருக்கணும் ரொம்ப.
நம்மளுக்கு அடுத்து ஒரு மீன் மாட்டிருக்கு. நீங்கள் நினைக்காம தொடர்ச்சியாக வந்து மீன் மாட்டுதுன்னு கிடையாது. ஒரு மணி நேரம் அந்த மாதிரி, அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கேப்பில் தான் வந்து மீன் மாட்டிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியில் வந்து நிறைய மீன் வந்து பிடிச்சிச்சு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பாறை மீன் தான் அதிகமாக பிடிச்சிச்சு. ஒரு சில நாட்கள் வந்து ஒரு மீன் கூட மாட்டாமே நாங்கள் வந்து இருந்திருக்கிறோம். நல்ல சைஸான மஞ்சவால் குளிங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதிக அளவில் வந்து பாறை மீன் கிடச்சிச்சு. இப்போ அண்ணன் கட்டை போடுறாங்க பார்த்தீங்களா, போட்ட உடனே வந்து ஒரு பாறை மீன் அடிச்சுட்டு பாறையில் நம்மளுக்கு நிறைய வகைகள் இருக்கு. இந்த மீன் பாறை வந்து எங்கள் சைடில் வந்து நினச்சோம்னா கருங்கனி பாறைன்னு சொல்லுவோம்.
இப்போ மீன் எடுத்து ஃபிஷ் ஹோல்டரில் வைக்கிறோம். நம்ம காலையில் தான் வந்து மீனுக்கு மேலே வந்து ஐஸ் போடுவோம், உள்ளே கூலிங்காக தான் வந்து இருக்கும். அண்ணனுக்கு மீன் மிஸ் ஆயிடுச்சு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாறை மீன் நிறையா பிடிச்சோம். அது வந்து வீடியோவில் காட்ட முடியல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கட்டையிலேயே வந்து ஒரு நாலு பாறை பிடிச்சோம், அதனால் காட்ட முடியல. நான் ஐஸ் வைக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. கிட்ட வரும்போது தட்டிட்டு போயிட்டு அது நைட் நம்ம பிடிச்ச பாறை மீனை பாருங்கள். வஞ்சர மீன் ஊழியை வந்து தனியாக வந்து ஐஸ் வச்சுருக்குறோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து பாறை மீன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.